வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரை ஸ்ரோபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம பல பேருக்கு நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. இந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை இருக்க முடியுமா, நம்ம சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்றதான் இந்த காணொலியில் ஒரு அழகான குட்டி ஸ்டோரி மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். எஸ் மடியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரை ஸ்ரோபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு நண்பர்களே, ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் ஒருவர் தன்னுடைய தவத்தை மேற்கொள்வதற்காக அதற்கான ஆயத்த பணியில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்து சில தவம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் ஏதோ ஒரு அழுகிற குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா அது, ஒரு அவல குரல் கேட்குது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தவத்துக்கு இடர்கூடாக இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு காக்கா மரத்தில் அழுதுகிட்டே இருந்துச்சான். உடனே அந்த காக்காவை பார்த்து இவர் ஏன் அழுதுகிட்டு இருக்கிறப்பா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த காக்கா சொல்லித்தான், நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன், என்னை யாருமே விரும்புறதில்லை, என்னை ஒரு பொருட்டாகவே எவனும் மதிக்கிறதில்லை, முக்கியமாக மனுஷாளுங்க ஒருவே என்னை மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்துச்சான். அந்த முனிவர் உடனே அமைதியாக கேட்டுகிட்டு இருந்தவர் இதோட பிரச்சனை என்னன்னு அப்படின்றத உள்வாங்கிக்கிட்டார். உடனே இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இந்த கலர் தான் உன்னுடைய பிரச்சனையா அப்படின்ன உடனே அந்த காக்கா சொல்லித்தான், ஆமாம் நான் ரொம்ப கருப்பாக இருக்கேனா, அதனால் ஒரு பையன் இறமி என்னை வந்து சீண்டை கூட மாட்டுறானுங்க, என்னை வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்கிற. இதே மற்ற பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அதை வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்துச்சான். இப்போ என்னப்பா உன் பிரச்சனை, உன்னை நான் இப்போ நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பறவையை மாற்றிட்டுமா அப்படின்னவுனே, ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா உடனே சொல்ல, உடனே முனிவர் சொன்னாரான், சரி அப்போ உன் பிரச்சனை என்ன, நான் வந்து இப்போ தீர்வு காணணும்னா என்ன பண்ணலாம், ஒரு பஞ்சவர்ணக்கிளியே உன்னை மாற்றிட்டுமா, ஏன்னா பஞ்சவர்ணக்கிளி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீ ஆசைப்படுற மாதிரியே ரொம்ப பார்க்குறதுக்கும் மட்டும் இல்லாமல் அதை எல்லாருமே விரும்பி தன்னுடைய வீட்டிலலாம் வளர்க்குறாங்க. ஸோ உன்னை ஒரு பஞ்சவர்ணக்கிளியே மாற்றிட்டுமா அப்படின்னுச்சா, ஆ மாற்றிடலாம் இல்லைனா என்ன பண்ணலாம், பேசாமல் உன்னை ஒரு மயிலை மாற்றிட்டுமா, அதை விட சூப்பராக இருக்குமே அப்படின்னு அந்த முனிவர் சொல்ல, ஆ ஓகே ஓகே பேசாமல் நீங்கள் என்ன ஒரு மயிலை மாற்றிருங்களேன் பஞ்சவர்ண கிளியை விட அப்படின்னு இந்த காக்கை சொல்ல, உடனே முனிவரை சிரிச்சுக்கிட்டே, சரி இப்போ உன்னை பஞ்சவர்ண கிளியாக மாற்றிட்டுமா இல்லை மயிலை மாற்றிட்டுமா, சரி நீ ஒன்று சொல்ல என்ன பண்ணுறன்னா, நான் சொல்கிறது கீழே மொத போய் இந்த பஞ்சவர்ண கிளியை போய் பார், அது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்றத கேட்டுட்டு வா, அதுக்கடுத்து மயில் என்னன்னு பார், எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுவும் உன்னை மாற்றிடுறேன் அப்படின்ன உடனே சந்தோஷம் தாங்க முடியாத காக்கா அப்படியே பறக்கலாம் பறந்து போய் அங்கே போய் மீட் பண்ணுறாரு யாரை, நம்ம பஞ்சவர்ண கிளியை. பஞ்சவர்ண கிளியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், இதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஆ நம்மளும் பஞ்சவர்ண கிளியாக மாற போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பஞ்சவர்ண கிளிகிட்ட கேட்குதான், எவ்வளோ அழகாக இருக்கிற உன்னை மனுஷாலே, எவ்வளோ உன்னை விரும்பி ஃபோட்டோலாம் எடுக்கிறானுங்க, ஆனால் என்ன ஒரு பையன் கண்டுக்க மாட்டுறாங்க, நீ தான் இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடிய எல்லா பறவை இனத்தில் நீ தான் ரொம்ப சந்தோஷமான பறவையாக இருப்ப உள்ள இருக்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த பஞ்சவர்ண கிளி தன்னுடைய துயரத்தை தன்னுடைய பிரச்சனையை சொல்லித்தான், ஆட போயா நீ வேற, நீ தான் சந்தோஷமாக இருக்கிற, ஆனால் என்ன பாரு கூண்டில் பிடிச்ச போட்டுறானுங்க, எனக்கா வெளியில் பறந்து போகணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் என் சுதந்திரத்தை பறிச்சிட்டானுங்களே அப்படின்ற மாதிரி அதனுடைய பிரச்சனையை சொல்லிகிட்டு இருந்துச்சான். ஆஹா இது என்னடா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, இப்போ தான் புரிஞ்சுது இந்த காக்கைக்கு, சரி சரி நமக்கு பஞ்சவர்ணிகளே செட்டு ஆகாது, பேசாமல் அடுத்து மயிலை போய் பார்ப்போம் அப்படின்னு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மயிலை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போச்சான். அங்கே பார்த்தா மயில் தோகையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜூவில் பல பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம், பார்த்துட்டு போயிட்டுருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போன உடனே அங்கே போய் காக்கா வந்து மயில்கிட்ட, ரொம்ப அழகாக இருக்கிறீ நீ, எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுற, உன்னோட தோகை ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் நீ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லித்தான். உடனே அந்த மயில் சொல்லித்தான், ஆட நீ போப்பா, இங்கே இவனுங்களை பார்த்தேன்னு வச்சுக்கேன், என்னை டெய்லி வந்து பார்க்குறேன்னு சொல்கிற ஒரு இதில் ரொம்ப தொந்தரவு பண்ணுறானுங்க, எனக்கா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையில் பறந்து போய் அழகாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் என் சுதந்திரத்தை பறிச்சிட்டானுங்களே அப்படின்னு அது புலம்பல் பண்ண உடனே காக்கைக்கு இப்போ தான் புத்தி வருது, ஆஹா அப்போ நம்ம தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த காணொலியில் இந்த கதையில் பார்த்தீங்களா, சிமிலர்லி ஹியூமன்ஸ் வி ஃபெயில் டு ஐடென்டிஃபை அவர் ஐடென்டிட்டி, வி ஃபெயில் டு நோ அவர் யூனிக்னஸ். த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் we are not satisfied, we are always worried about others, we feel that others are more happier and we are the unhappiest person in the world. The problem is that we fail to know the identity of ourselves. Yes, my dear friends, know your uniqueness, know your innate. மேலும் பார்த்தீங்கன்னா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தமிழில் உன்னை நீ அறிவாய், நீ உங்களை நீங்கள் அறிவுங்க. என்ன அப்படின்னா, நான் யார், என்னுள் இருக்கக்கூடிய என்ன மகத்துவம், எனக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பார்த்தீங்கன்னா, கடவுள் ஏதோ ஒரு தனித்துவமோட தான் படைச்சிருக்கிறாங்க. இதை மொதல் உணர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நமக்குன்னு இருக்கக்கூடியதை வைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கை. ஆம் நண்பர்களே, நம்மை நாம் அறிவோம், நம்முடைய தனித்துவத்தை அறிவோம், நம்முடைய மகத்துவத்தை உணர்வோம். இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே வித் இஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் அரேஸ் ரோபி அண்ட் டோன்ட் ஃபார்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். தேங்க்யூ, பை பை.